ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் மற்றும் பத்து தலா படத்தோட கம்பேரிசன். இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. புனைப்பெயரை பொறுத்த வரைக்கும் பொன்னியின் செல்வன் அப்படின்னு எல்லோரும் அன்போடு அழைக்கிறாங்க கல்கி எழுதுனது. பத்து தலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கெத்து தலை அப்படின்னு அழைக்கிறாங்க. கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று கதைகள் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இது கேங்ஸ்டர் படத்தை படமாக எடுத்திருக்காங்க. ரிலீஸ் தேதி 19 அக்டோபர் 2023. 13 ஏப்ரல் 2023 பத்து தலை ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தோட பட்ஜெட் மற்றும் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அதாவது தனிப்பட்ட தகவலாக யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இயக்குனது குமார். படம் ஆரம்பித்தது என்னமோ 22 டிசம்பர் 2022, 24 டிசம்பர் 2023 ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை மற்றும் சைனாவில் எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்காங்க. ரத்னகுமார் ஜீவர் சக்தி எடுத்திருக்காரு. ஜெயமோகன் எழுதியிருக்காருங்க. கதை சூப்பராக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழர்கள் அரசு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கையாண்டுருக்காங்க. தயாரிப்பு இங்கே மணிரத்னமே தயாரிச்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா வசனம் ஜெயமோகன், இங்கேயும் ஜெயமோகன் தான். ஒளிப்பதிவு ரவிவர்மன் கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா சுரேஷ் கண்ணா கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொன்னியின் செல்வன் மற்றும் பத்து தலை திரைப்படத்துக்கு ஹீரோவாக பார்த்திங்கன்னா விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சிம்பு நடிச்சிருக்காரு. த்ரிஷா பற்றின ஹீரோயினாக ஐஸ்வர்யா ராய் பண்ணியிருக்காங்க. இங்கே அலியபத் பண்ணியிருக்காங்க. வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத். இங்கே பிரகாஷ்ராஜ் பார்த்திபன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இசை. இசையை பொறுத்த வரைக்கும் அனிருத் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரோமன் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் தான். ஆமாங்க, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பட்ஜெட் மற்றும் கலெக்ஷன். தயாரிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிரீன் ஸ்டுடியோ பண்ணியிருக்காங்க. அள்ளிராஜா பாஸ்கரன் பண்ணியிருக்காங்க. தேதி பார்த்திங்கன்னா 19 அக்டோபர் 2023, 30 மார்ச் 2023 பண்ணியிருக்காங்க. பட நேரம் கிட்டத்தட்ட 150 நிமிஷம் ஓடுது. இது பார்த்திங்கன்னா 152 நிமிஷம் ஓடுது. இதுவே மொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ் மொழியில் எடுத்திருக்காங்க. மற்ற மொழிகளையும் டப் பண்ணி வெளியிடுறாங்க ரெண்டு படங்களுமே, பத்து தலை மற்றும் பொன்னியின் செல்வன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான தகவலுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட். பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கோடி அள்ளியிருக்குன்னா 200 கோடி அள்ளியிருக்குங்க. இப்போ வரைக்கும் இது 125 கோடி அள்ளியிருக்கு. 1000 திரையரங்குக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 900 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகாதனால தெரியல. இது கிட்டத்தட்ட 85 கோடி அள்ளியிருக்கு. வசூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 கோடியும் ஓடிடியில். இது பார்த்திங்கன்னா 160 கோடி அள்ளியிருக்கு. உங்களுக்கு பொன்னியின் செல்வன் பிடிக்குமா பத்து தலை பிடிக்குமாறது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவ்வளோ எடுத்து பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.